ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்சிஆரி அண்ட் டெய்லரிங். இன்றைக்கி வந்து நம்ம அட்வான்ஸ் லெவலில் டபுள் கலர் வச்சு எம்போஸ்டு லோட் ஸ்டிச்சு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் எப்பயுமே இந்த பைப்பிங் த்ரெட்டை வந்து நம்ம ஒட்டிட்டு ஜிக்ஜாக் தையல் மேலே போடுவோம். ஆனால் நான் வந்து இதில் போடலை, ஏன்னா நம்ம வந்து இது மேலேயே நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். டபுள் கலரை வச்சு ஸ்டிச் பண்ண போகிறனால இந்த எட்ஜ் எல்லாம் கரெக்டாக நம்ம வந்து க்ளூ வச்சு நல்லா ஒட்டிக்கோங்க. அதாவது பிசுறு தெரியாத மாதிரி ஒட்டிக்கோங்க. இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன். டபுள் கலர் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன், ஏன்னா இப்போ இந்த ரெண்டு கலரையும் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அது எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத நான் வந்து இந்த நோட்டில் வந்து வரைஞ்சி சொல்லி காட்டுறேன், நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம இப்போ வந்து இந்த மூலையில் தான் நம்ம இப்போ வந்து ஆரம்பிக்க போகிறோம். இங்கே ஒரு ஸ்டிச் போட்டு இங்கே நம்ம பெரிய செயின் ஸ்டிச் போடுவோம். குட்டி லாக் ஸ்டிச் வந்து இந்த நேர்கோட்டில் வந்து நம்ம போட போகிறோம். போட்டுட்டு கீழே அப்படியே ரொட்டீனாக கொண்டு வந்து ஒரு செயின் ஸ்டிச்சு கீழே இந்த கோட்டில் வந்து நம்ம லாக் ஸ்டிச் போட போகிறோம். அதே மாதிரி ரொட்டீனாக கொண்டு போயிட்டு மேலே ஒரு செயின் ஸ்டிச்சு இந்த லைனில் நம்ம மேலேயே போட்டுறக்கூடாது. சின்ன லாக் ஸ்டிச்சை வந்து நம்ம வந்து இந்த கோட்டிங்கில் தான் போடணும். அதுக்காக தான் நம்ம பாக்ஸ் போட்டு வச்சுருக்கோம். நம்ம வந்து இப்போ இதில் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே ரொட்டீனாக கீழே கொண்டு வந்து செயின் ஸ்டிச்சு இந்த கோட்டிங்கில் லாக் ஸ்டிச் போடணும். இப்போ ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம் பாருங்கள். நான் இந்த மூலையில் ஆரம்பிக்கிறேன். நம்மளுக்கு வந்து இந்த ஷேப் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் வரும். இங்கே ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த லாக் ஸ்டிச்சை வந்து நான் சைடில் போடுறேன் பாருங்க. அப்படியே கீழே கொண்டு வந்து ஒரு செயின் ஸ்டிச்சு அந்த லாக் ஸ்டிச்சு அந்த கோட்டிங்கில் தான் வரணும். அந்த கோடு போட்டு வச்சுருக்கோம் இல்லையா பாக்ஸ் மாதிரி, அதில் தான் வரணும். பைப்பிங் த்ரெட்டை வந்து ஜிக்ஜாக் தையல் போகிறோன்னா போட்டு வச்சுக்கலாம், ஏன்னா சில பேருக்கு வந்து இந்த எட்ஜு வந்து ரொம்ப பிசுறாக இருக்கும். அப்படி பிசுறு தெரியக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த த்ரெட்டை வந்து நம்ம கிளாத்தில் ஒட்டுறதுக்கு முன்னாடி ரெண்டு சைடு எட்ஜ்லேயுமே க்ளூவை வச்சு நல்லா உருட்டி நல்லா க்ளூ காயிற மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் கிளாத்தில் நீங்கள் ஒட்டினீங்கன்னா அந்த எட்ஜெல்லாம் பிசுறு தெரியாமல் இருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். இப்போ நோட்டில் உங்களுக்கு வந்து சொல்லி காட்டினேன் இல்லையா, அதே மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டு வரோம். இப்போ இந்த சைடில் வந்து ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா மேலே லாக் ஸ்டிச் வந்து மேலே போடணும். லீ செயின் ஸ்டிச் போட்டு ஒரு நீடியில் வச்சு நம்ம வந்து லாக் பண்ணி வச்சுக்குவோம் பாருங்கள். இந்த த்ரெட்டு வராத மாதிரி ஒரு நீடியில் வச்சு நம்ம லாக் பண்ணி வச்சதுக்கப்புறம் அடுத்த கலர் த்ரெட்டை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கீழே இருக்க அந்த சில்க் த்ரெட்டை வந்து தனியாக எடுத்து வச்சுருவோம் கொஞ்சம் தள்ளி, ஏன்னா நம்ம இன்னொரு கலர் த்ரெட்டு யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இப்போ இந்த நெக்ஸ்ட்டு கலரை நம்ம இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணி இங்கே கொண்டு வரோம், இந்த எட்ஜுக்கு கொண்டு வந்து ஒரு பெரிய செயின் ஸ்டிச்சு சின்னமாக லாக் ஸ்டிச்சு. லாக் ஸ்டிச்சு வந்து நம்ம சைடில் தான் போடணும். மேலே போட்டிங்கன்னா இந்த பாக்ஸை விட வெளியில் போயிடும். நல்லா பாருங்கள், இந்த சைடில் தான் இந்த லாக் ஸ்டிச்சு போடணும். மெதுவாக ஸ்டிச் பண்ணுங்கள், ஏன்னா த்ரெட்டை வந்து நீங்கள் ரொம்ப இழுத்துட்டிங்கன்னா அது வந்து பிசுறு அடிக்க ஆரம்பிச்சிடும்.
அது மாதிரி அப்படியே ரொட்டேட் பண்ணி மேலே கொண்டு போயிட்டு ஒரு செயின் ஸ்டிச்சு சைடில் லாக் ஸ்டிச்சு அதே மாதிரி கீழே கொண்டு வந்து ஒரு செயின் ஸ்டிச்சு இந்த லாக் ஸ்டிச்சை வந்து நம்ம வந்து கீழே போட போகிறோம் சைடில் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கும்போது எக்காரணத்தை கொண்டும் நம்ம இன்னொரு கலர் த்ரெட்டு யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா அதை வந்து நம்ம எப்பயுமே நீடிலோடு சேர்க்கக்கூடாது அப்புறம் சிக்காகி இப்போ நம்ம ஃபஸ்ட்லேருந்து தைக்கிற மாதிரி ஆயிரும் ஒரு லெவல் வரும்போது நீங்கள் ரொம்ப க்ளோஸாக ஸ்டிச் பண்ணணுன்ற அவசியம் இல்லை ஏன்னா வந்து நம்மளுக்கு மேலே வந்து இன்னொரு கலர் த்ரெட்டு வர்றதுனால அதை நீங்கள் க்ளோஸாக ஸ்டிச் பண்ணாட்டியுமே அந்த த்ரெட்டு வந்து மறைச்சிரும் நம்ம இப்போ ஒரு ஸ்டேஜில் வந்து இதை வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த பிங்க் கலர் த்ரெட்டை வந்து எப்படி லாங்காக ஸ்டிச் பண்ணி கொண்டே லாக் பண்ணி வச்சுருக்கோமோ அது மாதிரி இந்த த்ரெட்டை நம்ம வந்து லாக் பண்ணி வச்சுட்டு இந்த நீடில் எடுத்து நம்ம வந்து இங்கே லாக் பண்ணி வச்சுருவோம் இப்போ வந்து நம்ம பிங்க் கலர் த்ரெட்டை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் அடுத்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் வர்றதுக்காக இப்போ அந்த லாக் பண்ணி வச்சுருந்த இந்த கலர் த்ரெட்டை வந்து நம்ம எடுத்துட்டோம் எடுத்து இப்போ வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிப்போம் எந்த காரணத்தையுமே கொண்டு நீங்கள் அந்த த்ரெட்டோட நீடியில் வந்து டச் பண்ணிடக்கூடாது பண்ணிங்கன்னா அப்புறம் சிக்காயிரும் நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்தோம்னா அழகாக நம்மளுக்கு இந்த எம்போஸ்டி ஸ்டிச்சு ட்ரையாங்கிள் ஷேப்பில் கிடச்சிரும் என்னோட ஆரி கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரீ கிளாஸ் தான் நம்ம இந்த ரெண்டு கலர் த்ரெட்டையுமே மாற்றி மாற்றி இப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணிடணும் இப்போ பார்க்குறதுக்கு நல்ல அழகாக பர்ஃபெக்டாக இருக்கும் நம்ம இதை ஃபினிஷ் பண்ணிட்டோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு சின்ன சின்ன முக்கோணமாக நீங்கள் ரெண்டு கலர் த்ரெட்டை வச்சு நீங்கள் வந்து மாறி மாறி ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்துடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ